தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்டு காம்பினேஷனில் ரிலீஸ் ஆன வெந்து தணிந்தது காடு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. எங்கே பார்த்தாலும் பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ். நிறைய தியேட்டர் ஓனர் அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸில் தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த மல்லிப்பூ பாட்டு அந்த சாங்கில் மக்கள் எழுந்து நின்று டான்ஸ் ஆடுறதை ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்டிஆரோட இன்டர்வியூ ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. உள்ளுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியிற நெருப்புக்கு தீனி போடுற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்டுக்கு வெயிட் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணார். ஒரு பக்கம் கேட்க பாசிட்டிவாக இருந்தாலும் முத்து கேரக்டரே அப்படி தானப்பா இருந்துச்சு, இதுக்கு மேலே ஒரு கேரக்டருக்கு எப்படி யதார்த்தமாக உயிர் கொடுக்க முடியும்னு நம்ம மண்டைக்குள்ளே அப்படி தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த படத்தோட ஹீரோயிசம் என்னன்னு கேட்டால் முடிஞ்ச வர ரியலிஸ்டிக்காக முத்துவோட ஜேர்னியை ஹீரோயிசம் இல்லாமல் காமிச்சது தான் இந்த கேங்ஸ்டர் படத்துக்கு புதுமையான ஒரு ஃபீல் கிடைச்சிது. நீங்களும் அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் சீன் இன்ட்ரோவே எடுத்துக்கோமே, முள்ளுக்காட்டுக்குள்ளே ரெண்டு கேரக்டர் சந்தித்து பேசிக்கிற அந்த தருணம் பார்க்கவே பாவமாக அடிக்கிற வெயிலில் முத்து மரவெட்டிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா கிராஸ் பண்ற போஸ்ட்மேன் படிச்ச பையன் சட்டை கூட இல்லாம நடுக்காட்டுல கஷ்டப்பட்டு வேலை செய்யறத கவனிச்சு பேச்சு கொடுப்பாரு. காசு இல்லாம எதுவும் இங்க நடக்காது, அலையிற வேலைக்கே நான் 1 லட்சம் வர லஞ்சம் கொடுத்துருக்கேன், கடவுள் இருக்காரு உனக்கு ஒரு வழி காட்டுவாரு, அப்பா மேலே இருந்து உன்னை சாமியா பார்த்துப்பான், நிச்சயமா வழி பிறக்கும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி ஸ்டைலா ஒரு பீடி பிடிச்சு போடுவாரு. அங்கதான் காடு எரிஞ்சு புதுசா இருக்கு இன்னொரு பாதை தெரியும். இல போஸ்ட்மேன், ஜகஜால கில்லாடில நீ, இந்த வருஷத்தோட பெஸ்ட் கொளுத்தி போடுற அவார்டு உங்களுக்கு தான். சில டைலாக் சீன் எல்லாமே கடவுள் நம்பிக்கை சம்மந்தப்பட்டு இருக்கும். தியோலாஜிக்கல்னு சொல்லுவாங்கள அந்த மீனிங்ல சொல்றேன், கரெக்டா எனக்கு அந்த வார்த்தை தெரியல. அந்த போஸ்ட்மேன் படிக்க வச்ச அப்பாவும் கடவுளும் மேலே இருந்து பார்த்துப்பாங்க, உனக்கு ஒரு வழி பிறக்கும்னு சொன்ன மாதிரி காடு எரிஞ்சு புதுப்பாதை தெரியும். இது ஒன்று மட்டும் இல்லை, 2-3 இருக்கு, அது இன்னும் இன்டென்ஸாக இருக்கும், வீடியோ நடுவில் பேசுவோம். சரி, எரியிற காட்டில் இருந்து தப்பிச்சு தடுமாறி வீட்டுக்கு போகிறப்போ தன்னை சுற்றி இருக்கிற 2-3 வீடு கூட இவங்க வீடை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். முன்னாடி பின்னாடியெல்லாம் சிமெண்ட் வீடு, இவங்களது மட்டும் செங்கல் ஓலெல்லாம் வச்சு கட்டப்பட்டிருக்கும். பின்னாடி ஃபுல்லாக முள் குத்தி வழியில் துடிக்கிறப்போ கூட எப்படி இருக்க உனக்கு ஒன்னு ஆவலியன்னு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. நிற காட்ட கொளுத்திட்டு பேச்சு பேசுறியோன்னு ஃபைன் போடுற மாதிரி 5000 கொடுன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அருவாயிருக்கு ஆனதை பார்த்துக்கோன்னு முத்து சொன்னதும் உன் ஜாதகத்தில் நீ கொலைக்கார, உன் கையில் கொலை பண்ணுவேன்னு இருக்கு, நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புன்னு பேக்கப்கான வேலை நடக்கும். முத்து ஊரை விட்டு மும்பை கிளம்புற மாதம் 2015 பிப்ரவரி. ஸோ கதை ஆரம்பித்து முடிகிற வருஷம் இப்போ இருக்கிற காலகட்டத்திலே நடக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க. செகண்ட் பார்ட்டும் அப்படி தான் போகும். குடும்பத்தோட கிளம்பி மாமா வீட்டுக்கு போனதும் இவங்களை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே ஓரமாக அடுக்கி வச்சிருக்க சேரில் ஒன்று மட்டும் எடுத்து போட்டு பேசுவார். அங்கே 4 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி சேர் இருந்தாலும் ஒன்று மட்டும்தான் எடுப்பாங்க. சொந்தத்துக்குள்ளே இப்படி ஒரு மரியாதை கிடைக்கும் போது மற்றவங்க எப்படி இருப்பாங்க? இது எல்லாமே முத்து கேரக்டருக்கு உலகனா என்னன்னு நிறைய படம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கலாம். முன்னாடியே டீசரில் பார்த்த மாதிரி கறி எடுத்து வைக்கிற சீனில் தரமான ரைட்டிங். இன்னொன்று அந்த ஊருக்கான ஸ்பெஷல் லாங்குவேஜை ரொம்பவே நல்லா டீல் பண்ணியிருப்பார். புதுசாக போட்டுட்டே வந்திருக்க வேண்டியதானு கேட்டதும் இல்லை பிறகு போட்டுக்கிறேன்னு சொல்லுவார். மோஸ்ட்டாக எல்லாரும் அப்புறமா போட்டுக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. எஸ்டிஆர் இந்த சீனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு முத்து கேரக்டரை கரெக்டா டீல் பண்ணுவாரு. வீட்டோட அண்ணாச்சி தூக்கு மாட்டிக்கிட்டதும் எக்ஸ்கிரிஷன் நடந்திருக்கும், மெடிக்கலா சொல்லுவாங்க யாராச்சும் நிஜமா தூக்கு மாட்டிக்கிட்டா இப்படி நடக்கும்னு. வலிமைப்படுத்தல கூட உள்ள வந்ததும் கந்தசாமி ஃபேன் டவுத்து செக் பண்ணிப்பாருன்னு ஹீரோ சொல்வாரு. இப்ப அந்த ரூம்ல அண்ணாச்சி தொங்கிட்டு இருக்காரு, கட்டுக்கட்ட நிறைய பணமும் இருக்கு, அதுக்கு பக்கத்திலே ஒரு துப்பாக்கி. இங்க யோசிச்சு பார்த்தா முத்து நினைச்சிருந்தா பணத்தை எடுத்திருக்கலாம், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, இல்லைன்னா வாழ வைக்கிறேன்னு சொன்னிய அண்ணாச்சி இப்படி நடுவில் எடுத்தது கன் தனக்கான ஆளை தேடி பிடிக்கும், துப்பாக்கி தான் மனுஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இது மாதிரி நிறைய டைலாக்ஸ் டார்க் இன்டென்ஸா வச்சிருப்பாங்க. சோ அந்த ஜாதகத்துல வர மாதிரி கன் தான் முத்துவோட விதியை மாத்தி எழுத போகுது. சின்னதா காட்டுத்தீல பாதி எரிஞ்ச ஒருத்தன் மும்பை போனதும் எரிமலையா கேரக்டர் மாறிடும். செவனேன்னு ஊருக்குள்ள இருந்திருந்தா கூட இவ்வளவு மோசமா நடந்திருக்காது போல. வெந்து தணிந்தது காடு ஜோசியம் பார்த்தவனுக்கு வணக்கத்தை போடு. என் மொபைல்ல சும்மா ஃபர்ஸ்ட் வேர்ட் டைப் பண்ணாலே அடுத்த வேர்ட்ஸ் தானவே சஜஸ்ட் ஆகுது, ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்கேன்.
கன் எடுத்துட்டு சைலண்டா ஊருக்கு போறேன்னு அம்மா கிட்ட சொல்றப்போ லக்ஷ்மி அம்மா முத்து கிட்ட திக்கத்தவங்க கூட தெய்வம் துணைக்கு இருக்குன்னு ரொம்ப உருக்கமா சொன்னதும் தெய்வம் இல்லைன்னா பெயின் முத்து ரொம்ப யதார்த்தமா பேசுவாரு. ஆரம்பத்துல மென்ஷன் பண்ண மாதிரி இதுதான் படத்தோட ஈரேசமே. அவ்வளவு தரமான டெலக் இன்னும் கவனிச்ச அந்த சீன்ல பின்னாடி ரொம்ப நார்மலான மியூசிக் ஓடும். படத்தோட டேர்னிங் பாயிண்ட் குறிக்கிற இவ்வளவு இன்டென்ஸா இருக்கிற வசனத்துக்கு ஏஆர் ரஹ்மான் நினைச்சிருந்தா பயங்கரமா மியூசிக் போட்டிருக்கலாம். பட் இந்த டைலாக்கே போதுன்னு அந்த வசனத்தை நம்பி அமைதிக்கு வழிவிட்டு நின்ன மாதிரி மியூசிக் டைரக்டரோட வேலை இருக்கும். அதுவே இன்னொரு பக்கம் மெட்டபாரிக்கலா கம்பேர் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே தாறுமாறா இருக்கும். அடங்காத ராட்டினத்தில் ஏறிக்கிட்டு மேல மேல போயிட்டே இருக்கும். அதில் நின்று கீழே பார்த்தா புள்ளி புள்ளியா தானே தெரியும், அது போல போதை உண்டாயிங்கும். லிரிக்ஸ் கூட கனெக்டடா முத்து கேரக்டர் அடங்காத ராட்டினம் கூட கம்பேர் பண்ணுவாங்க. நிக்கிற வர நிக்கும், சுத்த ஆரம்பிச்சா வாழ்க்கை மாதிரி மேல கீழேன்னு போயிட்டு வந்தாலும் நிக்காம சுத்திட்டே இருக்கும். ஸ்க்ரூக்கு மிஷின்ல என்ன வேலை நடக்குதுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எப்போ முத்து இன்டர்வல் சீன்ல கன் எடுத்து போடுவாரோ அங்கே அவர் ஸ்க்ரூல இருந்து மிஷினுக்கு ப்ரமோட் ஆவாரு. சொல்ல போன ஸ்க்ரூ மிஷினை நோக்கி போற புல்லட்டா மாறும். ஒன்ஸ் அந்த வயலன்ஸ் வட்டாரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டதும் எங்க தொடங்கும் எங்க முடியும் மாற்றின் பயணம்னு பேக்ரவுண்ட்ல மியூசிக் வரும். ஓடுற ஆறுக்கு எங்க போறோம்னு தெரியாமலே நிக்காம ஓடிட்டு இருக்கும். இது மாதிரி நிறைய இடங்கள்ல ஸ்டோரி கூட கரெக்டா ரிலேட் ஆகிற வேர்ட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி மியூசிக்கா பண்ணுவாங்க. இந்த இடத்துல மியூசிக் டைரக்டரோட வேலை தான் படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த்தும் கூட. ஊருக்கு கிளம்பி வந்ததும் ஸ்டேஷன்ல இறங்கி ஸ்ரீதரனை மீட் பண்ற இடத்துல இருந்து படத்துல அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற எல்லா இடங்களுமே மிஸ்டரியாவே இருக்கும். ரெண்டு பேரும் வந்த இடத்துல வழி தெரியாம போய் ஒரு ரைவல் கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மனசளவுல ரொம்பவே நல்லவங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரோட வாழ்க்கையில காதல் மலரும். முத்து பாவைய கல்யாணம் பண்ணதும் தன்னோட பாஸ் இறந்து போயிடுவாரு. இந்த பக்கம் ஸ்ரீதரன் ஒரு பொண்ணை காதலிச்சதால அவரும் இன்னொரு கொலை செய்யறதுக்கு உடந்தையா இருப்பாரு. அங்கேயும் ஒரு மெயின் விக்கெட் போயிடும். இது போல ஏகப்பட்ட இன்டைரக்ட் கனெக்டர் நோட் பண்ண முடியும். அன்னியின் படத்துல சொல்ற மாதிரி முத்து அந்த மெட்டல் டிடெக்டரை கிராஸ் பண்றப்போ யாராச்சும் ஒருத்தர் ஏதோ மணி அடிக்குதுன்னு நோட் பண்ணிருந்தா துப்பாக்கி சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் கிட்ட சிக்கிருக்கும். 180 degree டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவாங்கல்ல, கரெக்டா ஆக்டர் சிம்புக்கு பக்காவா பொருந்தும். ஊர்ல இருந்தப்போ ஒரு மாதிரியும் மும்பை வந்ததும் கேங்ஸ்டர் லுக்கா ஃபிட்டா இருப்பாரு. அதோட சேர்த்து இன்டீரியரா இன்னொரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கும். ஸ்டார்டிங் சீன்ல பிறகு போட்டுக்கிறேன்னு தேங்கி பேசின ஒருத்தர் போஸ்ட் கிரெடிட் சீன்ல இந்தின்னு நினைக்கிறேன் போய் சாவுன்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல கேஷுவலா சொல்லுவாரு. லாஸ்ட் சீன்ல முடிவெட்ட போவாரு, பட் ஏதோ ஒன்னு நினைச்சு பார்த்து ஹேர் கட் பண்ணிக்காம லாங் பியர்டோட கிளம்பி போயிடுவாரு. ஆனா ரிலீஸ் ஆன ஒரு ஸ்டில்ல முத்துக்கு ஸ்ரீதரன் முடிவெட்டி முடிச்ச மாதிரி போட்டோ ஒன்னு வந்துச்சு. கிளைமேக்ஸ் ஏதாச்சும் மாத்திட்டாங்களான்னு தெரியல. நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்றேன்னு பேசிட்டே இருக்கேன். இப்போதான் முத்து ஊருக்கே கிளம்பி வந்திருக்காரு. இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. இந்த வீடியோ ஓகே நல்லா இருக்குன்னா சொல்லுங்க, சீக்கிரமா இதோட நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். அதே போல உங்ககிட்ட ஏதாச்சும் டீட்டெயில் நீங்க கவனிச்சது இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வாய்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் ஐடி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்க பர்மிஷன் கொடுத்தா நெக்ஸ்ட் வீடியோல அட்டாச் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நல்லா தப்பா பேசியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கா ஷேர் பண்ண தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய உட்டார்னு உட்டியடா ஒரு பீல.